அன்பு வணக்கம் என் உறவுகளே. ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் என்னதான் நடக்கிறது? 2400 முழுநேர பணியாளர்கள், 608 பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி மையங்கள், மேலும் 113 நாடுகளைச் சேர்ந்த 10,000 அறிவியலாளர்களையும் கொண்ட மாபெரும் அணு ஆராய்ச்சி நிறுவனம் சிஆர்என். 1980களில் பெரிய ஆட்ரான் போதவி, ஹேட்ரான் கொலைடர் தயாரிப்பது குறித்த பணிகளை துவங்கிய ஆய்வாளர்கள் இத்திட்டத்தின் வடிவமைப்பு குறித்த அறிக்கையை 1995 வெளியிட்டனர். இந்தியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளின் உதவியோடு 1996 மற்றும் 1998 இத்திட்டத்திற்கான பணிகள் துவங்கின. மேலும் இத்திட்டத்தின் 4 ஆய்வுகளுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கான முழு பணிகளும் 2008 நிறைவடைந்தது. இதனை முழுமையாக முடிக்க சுமார் 626.9 கோடி அமெரிக்க டாலர்கள் 21 உறுப்பு நாடுகள் நிதியாக வழங்கியுள்ளன. பெரிய ஆட்ரான் மோதவி, லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் அல்லது எலேச்சி எனப்படுவது சுவிட்சர்லாந்து செனீவாவில் அமைந்துள்ள ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிஆர்என் பரிசோதனை கூடங்களில் நிறுவப்பட்டுள்ள இயற்பியல்சார் செயல கருவி ஆகும். இந்த கருவி இன்று வரை உலகின் மிகப்பெரிய துகள் முடுக்கியாக பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர் இருக்கின்றது. பெரிய ஆற்றான் மோதுவி தன்னுள் 4 பெரிய ஆய்வகங்களை கொண்டுள்ளது. பிரான்சு சுவிட்சர்லாந்து எல்லையில் அமைந்துள்ள இந்த கருவி வட்ட வடிவில் இருப்பதோடு 27 கிமீ அளவு நீளமாக பூமியின் கீழ் சுமார் 568 அடி ஆழத்தில் இருக்கின்றது. ஹைட்ரோஜன் அதிகளவு ஆற்றலை கொண்ட நேர்மின்னிகளை 99.9999% துல்லியமாக ஒளியின் வேகத்தில் எதிர் எதிர் திசைகளில் முடக்கி அவற்றை மோதச் செய்யும் திறன் கொண்டுள்ளது. இவ்வாறு செய்யும் போது சூரியனை விட சுமார் 100,000 மடங்கு அதிகமான வெப்பம் உருவாகும். இது அண்டம் தோன்றியதை விளக்கும் கோட்பாடான பெருவெடிப்பு கோட்பாட்டுக்கு நவிலி போன்றதாகும் என்றும் கூற முடியும். பெரிய ஆற்றான் மோதுவியில் மொத்தம் 9600 சூப்பர் காந்தம் பொருத்தப்பட்டுள்ளது. இது பூமியின் ஈர்ப்பு விசையை விட சுமார் 1,000,000 முறை அதிக சக்தி வாய்ந்ததாகும். இந்த கருவியை கொண்டு அணுக்கருவினுள் இருப்பதாக கருதப்படும் துகள்கள் மற்றும் அவற்றின் அடிப்படை இயக்கப்பாடுகளையும் அறிய முடியும். இதன் மூலம் பூமி எவ்வாறு உருவானது என்பதையும் விரிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த கருவியானது 2008 செப்டம்பர் 10 முதல் முறையாக பரிசோதனை செய்யப்பட்டது. புதிய இயற்பியலை துவக்க வழி செய்யும் இந்த ஆய்வில் இந்தியாவைச் சேர்ந்த 50 இயற்பியலாளர்களின் பங்கும் குறிப்பிடத்தக்கது. மேல்கண்ட விளக்கம் சிஆர்என் பற்றியதாகும். இப்படிப்பட்ட பெரும் அணு ஆராய்ச்சி நிறுவனம் எதற்காக நடராஜர் சிலையை வளாகத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டும்? அறிவியல் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டது என்றே வைத்துக் கொள்ளலாம். அதில் சற்று மூட நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டனவா சிஆர்என்? நடராஜர் சிலை முன்பு மனித நரபலி கொடுக்கப்பட்ட காணொளி கசிந்து வெளி ஆன உடனே அதை மறைக்கவும் மறுக்கவும் இவர்கள் பட்ட பாடு, ஐயோ, மனித குல துரோகிகளால் நடத்தப்படும் ஊடகங்களில் வந்த செய்தி என்ன தெரியுமா? நரபலி இல்லையாம், விளையாட்டாக செய்தார்களாம், மேலும் பிராங்க் எனவும் குறிப்பிட்ட பிறகுதான் எமக்கு சந்தேகம் வலுவானது. விளையாட அது என்ன, அணு ஆராய்ச்சி நிறுவனமா அல்லது விளையாட்டு மைதானமா? அப்படியே என்றாலும் விளையாட்டு மைதானத்தில் எவன் நரபலி கொடுத்து விளையாடப் போகிறான்? வெட்கமே இல்லாத ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு மக்களை முட்டாள் என எள்ளி நகையாடியது. அவ்வாறு வெளிவந்த செய்திகளின் வலைத்தளங்கள் இங்கே இணைக்கப்பட்டுள்ளன. இவர்களின் உண்மை நோக்கம் யாதெனில், பல வேற்று பரிமாணங்களில் வாழும் தீய சக்திகளை நம் பரிமாணத்திற்கு கொண்டு வர நுழைவாயில் போர்ட்டல் திறக்கும் முயற்சியே ஆகும். அதற்கு நடத்தப்பட்ட சடங்குகள்தான் மனித நரபலி, கோட்தார்ட் டன்னல் ஓபனிங்கில் நடந்த கொண்டாட்டம் எல்லாம். மேலும் கோட்தார்ட் டன்னல் ஓபனிங் செரமனி காணொளி இங்கே இணைக்கப்பட்டுள்ளது. எத்தனை கோரம் என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என வழக்கம் போல போலி மீடியாக்கள் உருட்டத் தொடங்கின. அதை ஆராய்வதற்குள்ளே அடுத்த பிரச்சனையை மக்கள் தலையில் வைத்து திசை திருப்பிவிட்டனர். வழக்கம் போல சிஆர்என் என்பது கெல்டெக் ஹார்ன் காட் சர்னன் நோஸ் ஐ குறிக்கும் என்பது மறைக்கப்பட்ட உண்மை.
மனித இன துரோகிகளின் கோர முகத்தை நினைவூட்டவே இந்த பதிவு. ஆன்ம பலத்தை அதிகரிக்கும் வழிகளை தேடுங்கள். நாம் மனித இனத்தின் கடைசி காலகட்டத்தில் வாழ்கிறோம். மனித இனத்தை காப்பாற்ற நாம் முதலில் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆன்ம பலம் கொண்டும் போராட தயாராக இருக்க வேண்டும். துரோகிகளை வெல்ல எளிதான வழி உயர்ந்த அதிர்வலைகளில் இயங்குவதுதான். அதாவது அன்பு மற்றும் சத்தியம் இதையே வாழ்க்கை பாதையாய் கொண்டவர்களைக் கண்டு அஞ்சு பின்வாங்குவார்கள். அவர்களுக்கு சற்றும் நெருங்க முடியாத ஹையஸ்ட் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிஸ் லவ் அண்ட் ட்ரூத். இதை ஆயுதமாக கொண்டே அவர்களை வெல்ல முடியும். இதைப்பற்றி எழுத்தாளர் எரிக் அர்த்தூர் பிளேயர், பிரபலமாக அறியப்பட்ட பெயர் ஜார்ஜ் ஆர்வெல், அவரது படைப்பான 1984 என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். They fear love because it creates a world they can't control. ஜார்ஜ் ஆர்வெல், 1984. சிந்தித்து செயலாற்றுங்கள், நன்மையே விளையும். என்றும் அன்புடன், அன்பு முல்லை நிலத்தோள்.